தாராபுரத்தில் பாரதிய ஜனதா தெற்கு மாவட்ட செயலாளர் மீது 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து அபகரிப்பு புகார். வட்டிக்கு பணம் தருவதாக கூறி 1 ஏக்கர் நிலத்தை மோசடி பத்திரப்பதிவு செய்ததாக குடும்பத்துடன் காவல் நிலையம் வந்த விவசாயி குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட குளஞ்சிவாடி கிராமம் உப்புத்துறை பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி சிவபால முருகன் தனது மனைவி சித்ரா மற்றும் இவர்களது குழந்தைகள் நிவேதிதா கேசவன் ஆகியோருடன் தாராபுரம் காவல் நிலையத்திற்கு வந்து காவல் ஆய்வாளரிடம் தாராபுரம் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பில் இருந்து கொண்டு நிதி நிறுவனம் வைத்து வட்டிக்கு கடன் கொடுத்து வியாபாரம் செய்து வரும் ராஜா என்ற நபர் மீது புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் பாதிக்கப்பட்ட சிவபால முருகன் கூறியது யாதெனில், நான் மேற்கண்ட விலாசத்தில் எனது மனைவி சித்ரா மற்றும் கல்லூரியில் பிகாம் இறுதியாண்டு பயிலும் நிவேதிதா என்ற மகள் 11ஆம் வகுப்பு பயிலும் கேசவன் என்ற மகனுடன் வசித்து வருகிறேன். எனக்கும் எனது மனைவி சித்ராவிற்கும் பாத்தியப்பட்ட சொத்து தாராபுரம் டவுன் முனிசிபல் ரெவென்யூ வார்டு எண் 1 பிளாக் எண் 6 உப்புத்துறை பாளையத்தில் நகர அளவை எண் 262/17 என இருந்த தற்போது உட்பிரிவுப்படி புதிய நகர அளவை எண் 267/174/282 நகர அளவை எண் 263/3 மற்றும் நகர அளவை எண் 265 ஆகியவற்றில் 37,933 சதுரடி இடமும் அதில் 2,354 சதுரடி அளவுள்ள கட்டிடங்களும் உள்ளது. எனக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணத்தினாலும் கொரோனா பேரிடராலும் எனக்கு சுமார் 31 லட்சம் ரூபாய் வரை கடன் ஏற்பட்டது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னர் எனக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு என்னால் அசல் மற்றும் வட்டி செலுத்த முடியாமல் மிகவும் தடுமாறி வந்தேன். அப்போது எனது பழைய நண்பரான நஞ்சியம்பாளையம் கிராமம் குப்புச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளராக பொறுப்பு வகிக்கும் சுப்பையன் மகன் ராஜா என்பவர் எனக்கும் எனது மனைவிக்கும் சொந்தமான மேற்கண்ட சொத்தை பொறுத்து கடன் கொடுப்பதாகவும் அந்த கடன் தொகையை வைத்து நான் வேறு நபர்களிடம் பெற்ற கடனை செலுத்திவிடும்படியும் கூறினார். மேலும் அதற்கு ஆதரவாக எனது மேற்கண்ட சொத்தை அவரது பெயருக்கு கிரயம் செய்து கொடுத்துவிடும்படியும் அசல் தொகையை திரும்ப செலுத்தும் போது அதற்கு மாதம் 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் வட்டி தொகை செலுத்தி விடும்படியும் சொன்னார். அப்படி செலுத்தும் போது எங்களது சொத்தை எங்களுக்கு கிரயம் செய்து கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். ஃபைனான்சியர் ராஜா எனது குடும்ப நண்பர் என்பதால் நானும் அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி கிரயம் கொடுக்க சம்மதித்தேன். அதன் அடிப்படையில் ராஜாவும் நான் ராஜாவிடம் கேட்ட பொழுது கிரய செலவு 2 லட்சம் ரூபாய் ஆகும் என்றும், ஆகையால் எனக்கும் எனது மனைவிக்கும் ராஜாவின் வங்கிக் கணக்கில் இருந்து தலா 20 லட்சம் வீதம் 40 லட்சம் டிரான்ஸ்பர் செய்வதாக, மேலும் 15 லட்சம் ரூபாய் ரொக்கமாக பெற்றுக் கொண்டது போல் பத்திரத்தில் எழுதினால்தான் கிரயம் செய்ய முடியும், இல்லையென்றால் பெண்டிங் பத்திரம் உருவாகிவிடும் என்றும் சொல்லி எங்களது சூழ்நிலையை பயன்படுத்தி பயமுறுத்தினார். இதனால் வேறு வழியில்லாத நாங்கள் ரொக்கமாக 15 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்ளாமலேயே பெற்றுக்கொண்டதாக பத்திரத்தில் எழுதி கொள்ள சம்மதித்தோம். பிறகு கடந்த 13ஆம் தேதி ஜூலை 2022ஆம் வருடம் தாராபுரம் சார் பதிவாளர் அலுவலக பத்திரப்பதிவு எண் 7425/2022 ராஜாவுக்கு நாங்கள் கிரயம் கொடுத்தோம். பிறகு அன்றைய தினமே எங்களுடன் எங்கள் வங்கிக்கு வந்த ராஜா மேற்படி பணத்தை வங்கியிலிருந்து ரொக்கமாக்கி கொடுக்க சொல்லி என்னிடமும் எனது மனைவியிடமும் மொத்த தொகை 40 லட்சம் ரூபாயை வங்கிக்குள் வைத்தே பெற்றுக்கொண்டு என்னையும் அழைத்துச் சென்று நாள் கடன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு 31 லட்சம் ரூபாயை செட்டில் செய்தார். வங்கியில் வைத்து எங்களிடம் பணம் பெற்ற சம்பவங்கள் வங்கி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பின்னிட்டு தற்போது எனக்கு பணம் தயாரானால் நாள் ராஜாவிடம் கடன் பெற்ற எனது கணக்கை அசல் வட்டியுடன் திரும்ப செலுத்துவதாக கூறிய போது 1 கோடி ரூபாய் செலுத்தினால் மட்டுமே சொத்தை மீண்டும் எங்களுக்கு கிரயம் செய்து தருவேன் என சொன்னார். இதனால் அதிர்ச்சியடைந்த நான் 31 லட்சம் ரூபாய் தொகைக்கு 2 ரூபாய் வட்டி கணக்கிட்டால் 7 மாதத்திற்கு அவ்வளவு தொகை வராது என கூறிய பொழுது அவர் எனது வட்டி எவ்வளவுதான், ஒழுங்காக பணத்தை கட்டினால் சொத்தை திரும்ப வாங்கலாம், இல்லையென்றால் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்றும், தான் பிஜேபி தெற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பில் இருக்கிறேன், உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று மிரட்டி எச்சரித்தார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் நான் வீட்டிற்கு வந்து நடந்த விவரங்களை எனது மனைவியிடம் சொன்னேன். பின்னிட்டு கடந்த 1/3/2023 மாலை சுமார் 4 மணி அளவில் எனது வீட்டிற்கு கிரே கலர் இன்னோவா கார் மற்றும் ஹூண்டாய் கிரெட்டா கார்களில் அடியாக்கள் 10 பேரோடு வந்த ராஜா என்னை பார்த்து, கடனை திருப்பிக் கொடுக்க வக்கில்லாத உனக்கு சொந்த வீடு கேட்குதா என்றும், மரியாதையா வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடு என்றும், இல்லைனா இங்கேயே கொண்டு புதைத்து விடுவேன் என்றும் கையில் இருந்த இரும்பு கம்பியை காட்டி தகாத வார்த்தைகள் பேசி மிரட்டினார். நானும் எனது குடும்பத்தாரும் பயந்து போனோம். அதனால் அன்றைய தினமே புகார் கொடுக்கவில்லை. சமூகம் அவர்கள் எங்களை
ஏமாற்றி எங்களது சொத்தை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு ராஜா எங்களுக்கு கடன் கொடுப்பது போல் நாங்கள் எழுதி வாங்கி கொண்டு நாங்கள் பணம் திருப்ப செலுத்த தயாராக இருந்தும் எங்களிடம் அளவுக்கு மீறி வட்டி கேட்டு மோசடி செய்து எங்கள் சொத்தை அபகரித்தும் அடியாட்களோடு வந்து மிரட்டி எங்கள் வீட்டை காலி செய்ய சொல்லி கொலை மிரட்டல் விடுத்த பாஜக திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் வட்டிக்கு கடன் கொடுக்கும் பைனான்சியருமான ராஜா மீதும் அவரது அடியாட்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். இவ்வாறு விவசாயி சிவபால முருகன் தனது குடும்பத்தினருடன் தாராபுரம் காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து புகார் மனுவை அளித்த பின்னர் செய்தியாளர்களையும் சந்தித்து விவரங்களை தெரிவித்தார். விவசாயி அளித்த புகாரின் மீது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வணக்கம், நான் இங்கே தாராபுரம் பழனி ரோட்டில் வசிக்கிறேன். என்னோடய பேர் சிவபால முருகன், என்னோடய மனைவி சித்ரா, என்னுடைய பையன் பேர் கேசவன், என்னோடய பொண்ணு பேர் நிவேதிதா, பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. அதாவது தேதி இப்போ என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக கொரோனா பீரியடில் வந்து எனக்கு ஒரு 31 லட்சம் ரூபா கடன் ஆகி போச்சு. அதை வட்டி கட்ட முடியாமல் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன். அதை வந்து என்னுடைய பழைய நண்பராகிய ராஜா குப்பிச்சிவாளையத்தில் பிஜேபி மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா சரி நான் உனக்கு ஃபைனான்ஸ் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த 31 லட்சம் ரூபா கடனுக்காக அதை வந்து தற்போது வந்து இப்போதைக்கு கிரயம் பண்ணால் தான் ஃபைனான்ஸில் வாங்க முடியும், இல்லைன்னா இவ்வளோ பெரிய தொகை வாங்க முடியாதுன்னு சொல்லி என் பேர்லேருந்து என்னோடய மனைவி பேர்லேயும் இருந்த சொத்தை அவர் பேருக்கு கிரயம் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் ஆகி போச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து அந்த பணத்தை திருப்பி செலுத்துகிறேன், எனக்கு கொடு அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா தான் நான் திருப்பி எழுதி தருவேன், இல்லைன்னா நான் பிஜேபி மாவட்ட செயலாளராக இருக்கிறேன், உன்னால் ஒரு மயிலும் புழுங்க முடியாது அப்படிங்கிறத வந்து அவன் என்னைய வந்து கொலை மிரட்டலோட விட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 அடியாட்களோட வந்து நான் பிஜேபிக்காரன், உன்னால் என்ன பண்ண முடியும், மரியாதையை காலி பண்ணு இல்லைன்னா உன்னை பொண்ணு ஓடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு கம்பியை தூக்கிட்டு வந்து அடிக்கிறக்கு வந்துட்டான். பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பதட்டத்தில் வந்து நான் ஒன்றும் பண்ணல. சில சமூக ஆர்வலர்கள் மூலிமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வாளர் அவர்களுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன், ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறேன். இந்த ஒரு நல்ல ஒரு என்னோடய குடும்ப பாதுகாப்புமே எங்கள் உயிர் அச்சுறுத்தலுமே இருக்கிறதுனால பிஜேபியில் இது மாதிரி மோசமான ஆட்களை வந்து அவர் அவங்க கட்சியிலேயே நல்லவங்களும் இருக்கிறாங்க, அவர் அண்ணாமலை கவனத்துக்கும் கொண்டு போய் இதை வந்து எனக்கு எப்படியாவது என்னோடய சொத்துக்களை மீட்டுக்கு தருமாறு தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர்? என் பேர் சிவபால முருகன்.